தமிழ்நாடு இன்றைக்கு ரொம்ப குளறுபடியாக இருக்கிறது. நமக்குள்ள கவலை என்ன என்றால், நீட் தேர்வை ஒழிக்க இந்த அரசால் முடியவில்லை என்பது அல்ல முக்கியம். இதை ஒழிக்க முடியாது என்று தெரிந்திருந்தும் இதை ஒழிப்பேன் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லி, நான் ஆட்சிக்கு வந்தவுடனேயே முதற் கையெழுத்தை இதற்குத்தான் போடுவேன் என்று சொல்லி, கடைசியில் கடைசி கையெழுத்து கூட இதற்கு போடாமலே ஆட்சியை விட்டு வெளியேறுகின்ற நிலைமை ஏற்படும் என்றால் இது ரொம்ப வருந்தத்தக்கது. தெரியாதா என்று கேட்கிறேன். கான்கரண்ட் லிஸ்டிலே இருக்கின்ற ஒன்றை மைய அரசு எடுத்துக்கொண்டு சட்டம் செய்து விட்டால் மாநில அரசு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக நீட்டை உன்னால் தோற்கடிக்க முடியாது. கல்வியை நீ இழந்து விட்டாய், மருத்துவத்தை இழந்து விட்டாய், விவசாயத்தை இழந்து விட்டாய், இப்பொழுது சிறு துறைமுகங்களையும் இழந்து கொண்டிருக்கின்றாய். எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஒரு நாடு ஒரு தலைவன் ஒரு ஆட்சி ஒரு ரேஷன் கார்டு என்கின்ற நிலைக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநிலங்கள் தனியாக இருப்பதனாலே தானே சிரமம் ஏற்படுகிறது. இவர்களெல்லாம் ஒவ்வொரு போக்கிலே நமக்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் கொங்கு நாடு போன்ற கருத்துக்களை எல்லாம் இல்லாத கருத்துக்களை தவறான கருத்துக்களை மக்களிடையே ஊடாட விட்டு பார்ப்பது என்கின்ற நிலைமை ஏற்பட்டிருப்பதற்கு பெரிய காரணம் அந்த சிந்தனையே நச்சு சிந்தனை. நான் சொல்கிறேன், எப்படி ஒரு சின்ன சிறிய பிரிவுகளாக நாடுகளை பிரிக்க முடியும்? காஷ்மீரை உடைத்தார்கள். ஒரு மாநிலமாக இருந்த ஒன்றை அரசியல் சாசன பாதுகாப்பு பெற்றிருந்த அந்த மாநிலத்தை வெறும் பாராளுமன்ற பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு அந்த நாட்டை துண்டு துண்டாக்கி மூன்று கூறாக்கி அந்த யூனியன் பிரதேசங்களாக ஆக்கிவிட்டார்கள் என்ற போதே நான் நினைத்தேன், ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் இந்த கேடு வரக்கூடும் என்று. அவர்கள் அதுவரையில் நிற்பார்களா தாங்குவார்களா என்பதெல்லாம் வேறு. ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, அது நாடுகளின் நாடு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது ஒன்றும் திமுக சொன்ன புது கருத்து அல்ல. எல்லா மாநிலங்களின் மீதும் கட்டப்பட்ட நாடு. இதற்கு முன்பு இந்த நாடு ஒன்றாக இருந்து பழக்கப்பட்டதில்லையே என்கின்ற அச்சம் காந்தி நேரு போன்ற தலைவர்களுக்கு இருந்தது. அதே சொல்கிறேன், ஒவ்வொரு மொழிபடி இனமும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒரியர்களும் சரி, வங்காளிகளும் சரி, தமிழர்களும் சரி, கன்னடர்களும் சரி, எல்லோருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள். எல்லோரும் ஒன்று சேர்த்து நீ ஒரு நாடாக கட்டி வைத்திருக்கிறாய். இந்த நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது இன்றியமையாதது. காலத்தின் போக்கு, 18-ஆம் 19-ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியும் இல்லை, இத்தாலியும் இல்லை, அவையெல்லாம் வேறு வேறு நாடுகளின் சிறு சிறு கூறுகளாக இருந்தன. தேசியம் என்கின்ற உணர்வு தொழிற்சங்க புரட்சிக்கு பிறகு, தொழில் புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட தேசியம் என்கின்ற புதிய கோட்பாடு இத்தாலியையும் ஜெர்மனியையும் ஒரு தேசமாக ஆக்கியது போல, இன்றைக்கு ஃப்ரீ ட்ரேட் என்று சொல்லப்படுகின்ற இந்த போக்கு, வணிக சந்தை பெரிய நாட்டை உருவாக்குவது என்பது பொருளாதார கூற்றில் தவிர்க்க இயலாத ஒன்று. ஆகவே சீனா போன்ற பெரிய நாடுகளை எதிர்கொள்வதற்கு இந்தியா போன்ற பெரிய நாடு வேண்டும். ஆகவே இந்திய ஒருமைப்பாடு இன்றியமையாதது. ஆனால் நான் சொல்லுகிறேன், எல்லா மாநிலங்களின் மீதும் நீ இதை கட்ட வேண்டுமே தவிர, மாநிலங்களின் நாகரிகத்தை அடிப்பது, மொழி வழி இன உணர்வுகளை அடிப்பது என்கின்ற போக்கிற்கு போய் எல்லா மாநிலங்களையும் துண்டு துண்டாக மாவட்டங்களாக ஆக்கி அவர்கள் எல்லோவற்றையும் எல்லாரையும் நேரடியாக மைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்களே ஆனால், காஷ்மீரில் ருசி கண்டதை இந்தியா முழுவதும் அவர்கள் நிறைவேற்ற நினைப்பார்களே ஆனால், கடைசியில் இந்தியா என்கின்ற பெருநாடு இல்லாமல் போய்விடும் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். இவற்றையெல்லாம் பேசுவதற்காகத்தான் நம்முடைய மையம் இருக்கிறது. ரெண்டு திராவிட இயக்கங்களும் 100 ஆண்டு காலமாக அவர் தோன்றி 100 ஆண்டு ஆகிவிட்டனவே தவிர, 50 ஆண்டுகளாக ஆட்சியிலே வந்து பொய்யை தவிர, புனை சொற்றை தவிர, பித்தலாட்டத்தை தவிர இவர்கள் அரசியலில் எதுவும் செய்ததில்லை. அண்ணா 1.5 ஆண்டுகள் ஆண்டபோது அவருடைய காலம் முடிந்த பிறகு நடைபெற்ற ஆட்சிகள் எல்லாம் இத்தகைய ஆட்சிகள் தான். இன்றைக்கும் அவர்கள் அதைத்தான் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். 5000 கோடி பணத்தோடு வருகின்றவனே அவர்கள் அரவணைத்து மீண்டும் அவனை எம்எல்ஏ ஆக்கி மந்திரியாக ஆக்குகிறார்கள் என்று சொன்னால் மீண்டும் அவன் அடித்து கொண்டு வந்து நமக்கு தருவான் என்பது. நாயை தடவி கொடுப்பது அது முயலை பிடித்து கொண்டு வரும் என்பதற்காகத்தான். நாயின் மீது நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பற்றின் அடிப்படை முயலை பிடிப்பதற்கு அது கருவியாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே இப்படித்தான் திராவிட இயக்க அரசியல் நடைபெறுகிறது. நாம் திருமணத்திற்கு பெண் பார்க்க போனால் பெண் அறிவுள்ளவளா என்று கேட்போம், நல்லவளா என்று கேட்போம், குணவதியா என்று கேட்போம், நல்ல குடும்பத்தில் பிறந்தவளா என்று கேட்போம், அழகானவளா என்று கூட கேட்போம், ஆனால் கற்புடையவளா என்று கேட்பதில்லை. ஏனென்றால் எல்லா பெண்களும் கற்புடைய பெண்கள் என்பது அடிப்படை. அதுபோல ஒரு அரசியல்வாதி அவன் என்ன கொள்கையை பேசுகிறான் என்கின்ற அடிப்படையில் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டுமே தவிர, அவன் யோக்கியனா இல்லையா என்று கேட்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது.
ஆனால் இங்கே யோக்கியர்கள் அல்லாதவர்கள் தான் ஆட்சிக்கு வருவது என்கிற நிலைமை 50 ஆண்டுகளாக ஏற்பட்டு பணத்தை அடிப்பது அடித்த பணத்தை திரும்ப அள்ளி வீசுவது வாக்காளர்களுக்கு வீசுவது தொண்டர்களுக்கு வீசுவது இப்படி அத்தனை பேரும் எவனாவது ஒருவன் கட்சியிலே சேர்வதற்கு ஒரு நன்மை இல்லாமற்றால் கட்சியில் சேர்வதற்கு அவன் தயாராக இல்லை நான் சிறு பையனாக இருக்கிற போது காங்கிரஸில் 500 பேர் இருப்பார்கள் ஏனென்றால் தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவன் தான் அரசியலுக்கு வருவான் அப்படி அல்லாமல் இப்பொழுது கான்டாக்ட் எடுக்கலாம் போலீஸ்காரன் ஒரு சிபாரிசுக்கு நாம் ஒரு கட்சியில் இருந்தால் தான் நல்லது என்று இவ்வளவு கேவலமான காரணங்களுக்காக அரசியலில் வருகின்ற போக்கும் இதை ஊக்குவிக்கின்ற போக்கு தலைமைகளிடம் ஏற்பட்டிருப்பதும் இந்த நாட்டில் மிகவும் அவலமான ஒன்று என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதற்கு மாற்றாகத்தான் மையம் தன்னுடைய பணியை தொடங்க இருக்கிறது இங்கே ஒழுக்கம் அடிப்படை ஒழுக்கம் என்பது இங்கே வலியுறுத்தப்படுவதில்லை ஏனென்றால் ஒழுக்கம் என்பது அடிப்படையானது இந்த கட்சியில் ஆக நேர்மையாக தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த கட்சிக்கு வரட்டும் இன்றைக்கு இல்லை நாளைக்கு நாளை இல்லை நாளை மறுநாள் என்று வேண்டுமானாலும் வெற்றி என்பது பணத்தை கொடுத்து தொண்டனுக்கு கொடுக்கிறார்கள் மேலே போகிறான் பதவியை அடைகிறான் மந்திரியாகிறான் பணத்தை தொண்டனுக்கு வீசுகிறான் அப்புறம் கீழே இருக்கிறவனுக்கும் கொடுக்கிறான் எல்லாம் இப்படித்தான் நடக்கிறது பணத்தை சுருட்டுவது பிறகு பணத்தை வாரி வீசி அந்த ஆட்சியை மீண்டும் பிடிப்பது இந்த அரசியலே ரெண்டு கட்சிகளும் 50 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றன ரெண்டு பேருக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை எத்தனையோ கொள்கைகளை நம்மால் ஒரு தீர்வு காண முடியாமல் இருக்கிறோம் நான் சொல்லுகிறேன் பெரிய தேசியம் பேசுகிறீர்கள் மாநிலங்கள் பேசுகிறீர்கள் நதிநீர் பிரச்சனையை ஏன் தீர்க்க முடியவில்லை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பிரம்மபுத்திரா நதி ஓடுகிறது நாள்தோறும் கத்தி எடுத்துக்கொண்டா போகிறோம் இங்கே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சிந்து நதி ஓடுகிறது நாடுகளுக்கு இடையே கூட நதி பிரச்சனைகளை தீர்க்க முடிகிறது என்று சொன்னால் பழைய பழக்காறு ஒன்று உண்டு நம்முடைய கிராமங்களிலே ஒரு கம்மாய்க்கு 200 ஆயக்கட்டுதாரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தண்ணீர் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து 100 விவசாயிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் 2 ஏக்கருக்கு தான் காணும் என்று சொன்னால் கடைமடையில் இருக்கிற விவசாயிக்கு முதலில் இந்த தண்ணீர் போகும் தலைமடையில் இருப்பவனுக்கு கடைசியாக அந்த தண்ணீர் போகும் எவ்வளவு தண்ணீர் இருக்கும் எவ்வளவு ஏக்கருக்கு பாயும் எவ்வளவு பேர் இதை பங்கிட்டுக் கொள்ள முடியும் எப்படி நியாயமாக பங்கிட்டுக் கொள்வது 2 ஏக்கருக்கு பாயும் என்றால் கடைசி ஆள் பெற்ற பிறகு முதல் ஆள் பெறுவான் இப்படி ஒரு கிராமத்தில் விவசாயிகள் ஒரு கம்மாய் நீரை சரியாக பங்கிட்டுக் கொள்ள முடிகிற போது நாட்டிலே ஏன் நதிநீரை பங்கிட்டுக் கொள்ள முடியவில்லை எங்கு பார்த்தாலும் அணையை கட்டுவது மேட்டிலே இருந்தால் அணையை கட்டி விடுவது என்றால் கீழே இருக்கிறவனால என்ன செய்வான் 1000 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளாக என்ன வளபடி கடைபிடிக்கப்பட்டதோ அப்படியானால் கடைமடையில் இருக்கிறவன் எல்லாம் சாக வேண்டும் தலைமடையில் இருக்கிறவன் நீரை பாய்ச்சிக் கொள்ள வேண்டும் என்பது போல மேட்டு நிலத்தில் இருக்கின்றவன் தண்ணீரை தேக்கிக் கொள்வான் அப்பள்ளத்தில் இருக்கின்றவன் தண்ணீரை பெறமாட்டான் இவையெல்லாம் ரொம்ப காலத்துக்கு தாங்காது இதெல்லாம் பழைய காலத்தில் நான் சொல்கிறேன் காவிரி நதியின் கீழே குறுக்கே அணை கட்டி பார்த்தார்கள் அன்றைக்கு நம்முடைய மன்னர்கள் படையெடுத்து போனார்கள் திண்டுக்கலுக்கு பக்கத்தில் போகிறோம் அந்த காவிரி அணை உடைந்து விட்டது பிறகு அந்த அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள் நான் கேட்கிறேன் இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு கூடாது எல்லா மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கிற ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில கட்சிக்காரன் சொல்கிறான் பாஜக சொல்கிறான் காவிரி நீரில் நாங்கள் தமிழர்களுக்கு தான் வேண்டும் என்று சொல்வோம் மேலே சொல்வதற்கு உனக்கு துப்பில்லை ஒரு தேசிய கட்சி இங்கே இருக்கிற மாநில கட்சி தானாக செய்ய முடியாது ஒரு தேசிய கட்சி சொல்ல வேண்டும் இல்லையா இந்தியாவை ஒன்றாக காப்பாற்றுவதற்கு காந்தி லிங்க்விஸ்டிக் நேஷனாலிசம் என்கின்ற மொழிவழி தேசியத்தை ஏற்படுத்தி இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை காக்கவில்லையா அன்றைக்கு இந்தியா பூரா ஒன்று நீ பாரத தாய் பெற்ற மக்கள் என்று சொல்லியிருந்தால் இந்தியா நின்றிருக்காது 1920 தமிழ்நாடு காங்கிரஸ் ஆந்திரா காங்கிரஸ் கேரளா காங்கிரஸ் வங்காள காங்கிரஸ் என்று பெயரிட்டார் காந்தி ஏனென்றால் இதுதான் அடிப்படையானது அந்த அடிப்படையின் மீதுதான் இந்தியா நிலைக்க முடியும் என்பது போல இந்த நதிநீர் பிரச்சனைகளிலும் ஒரு தீர்வு காண நம்மால் முடியவில்லை என்றால் நீ சுதந்திரம் வாங்கி 50-60 ஆண்டுகள் ஆகி என்ன பயன் என்று கேட்கிறேன் எது நியாயமோ அதை செய்வதற்கே முன்னால் முடியவில்லை கர்நாடகத்துக்காரனை கூப்பிட்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இப்படி இருக்கிறது அதற்கு மாறாக நீ மேகதாதுவில் ஏன் அணை கட்ட வேண்டும் என்று கேட்க அவர்களால் முடியாது என் கட்சி ஆளுகிறது ஆகவே அவன் அதை அடைய வேண்டும் என்று நீ கருதினால் உன் கட்சி இங்கே வேர் பிடிக்க கூடாது இது என்ன நியாயம் என்று கேட்கிறேன் இந்தியா ஒரு நாடு என்று சொல்லுகிறீர்கள் இந்தியா ஒரு நாடு என்றால் எல்லோரும் தங்கள் தங்கள் பங்கை உரிய வகையில் பெற வேண்டும் நான் சொன்னது போல கடைமடையில் உள்ளவனுக்கும் தண்ணீர் கிடைக்க வேண்டும் ஆகவே இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்குரிய அறிவு தலைவர்களுக்கு இல்லை எல்லாவற்றுக்கும் ஒரு நாடகம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு தீர்மானம் போடுவது போவது சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டாலே சட்டங்களை கட்டுப்படுத்தும் என்கின்ற நிலை இல்லை நம்முடைய உணர்வை வெளிப்படுத்த அது பயன்படுமே தவிர மற்ற வகையால் அது பயன்படாது
ஏன் இவ்வளவு காலம் இதையெல்லாம் செய்ய முடியவில்லை என்பதையெல்லாம் சிந்தித்து எல்லாவற்றிலும் புதிய நோக்கோடு புதிய பார்வையோடு உண்மையான தொண்டு உணர்வோடு பாடுபடுவதற்காகத்தான் மையம் பிறந்திருக்கிறது. அந்த மையத்தின் தலைவருக்கும் அதுதான் அடிப்படை உணர்வாக இருக்கிறது என்று சொல்லி அவர் நம்மவராகவும் இருக்கிறார், நல்லவராகவும் இருக்கிறார், வல்லவராகவும் இருக்கிறார், அதை கொண்டு சேர்ப்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நான்.